காமராஜர் நாட்டுக்காக எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் பத்திரிகையாளர் அவரை பாராட்டினாங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் நலம் பெற அவர் கொண்டு வந்த திட்டங்களை புகழ்ந்து தள்ளுனாங்க. அவருடைய நேர்மையை பற்றி பக்கம் பக்கமா பாராட்டி எழுதுனாங்க. திடீர்னு காமராஜர் கிட்ட இருந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்துச்சு. என்னவோ ஏதோன்னு எல்லா பத்திரிகையாளர்களும் உடனே அவரை போய் சந்திச்சாங்க. காமராஜர் அவங்கள பார்த்து, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன். உங்க பத்திரிகைகள்ல அடிக்கடி என்னைய பாராட்டி எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் என்னைய பாராட்டி எழுதாதீங்கன்னு சொன்னார். இதை கேட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்னும் புரியாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க. காமராஜர் தொடர்ந்தார், நான் நேர்மையோட இருப்பது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா எனக்கு மனைவியோ குழந்தைங்களோ குடும்பமோ இல்ல. அதனால எனக்கு தேவைகளும் எதுவும் இல்ல. ஆனா இந்த கக்கனை பாருங்க, அவருக்கு குடும்பம் இருக்குது, மனைவி குழந்தைகள் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் நேர்மையோட இருக்காரு, அதுதானே பெரிய விஷயம். அவரைத்தான் நாம பாராட்டணும். இனிமேல் என்னைய பாராட்டி எழுதாதீங்க, அவரை பாராட்டி எழுதுங்கன்னு சொன்னாரு. காமராஜரின் இந்த பக்குவமான பேச்ச கேட்ட பத்திரிகையாளர்கள் பரவசமாகி போனாங்க. இப்படி ஒரு அரசியல்வாதியான்னு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? ஆமாங்க, காமராஜர் ஒரு சரித்திர பொக்கிஷம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் அப்படிங்கிற வேத வசனத்துக்கு ஏற்றவாறு வாழ்ந்தாரு. ஆனாலும் பாராட்டுதல அவர் விரும்பல. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனைன்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். பாராட்டுதலுக்கு மயங்காத மனுஷன் யார்? ஆனா காமராஜர் இந்த சோதனையிலும் விழாம இருந்தார். அவர்கிட்ட இருந்து நாம இந்த பாடத்தை படிக்கணும்.